எங்கு பார்த்தாலும் 2G என்று பேசிக்கொண்டே இருந்தார்களே. 176,000 கோடி என்று 2008-09 பேசப்பட்ட அந்த தொகை சிஏஜி கணக்கில் சொல்லப்பட்டதுதான். அன்றைக்கு சிஏஜி கணக்கிலே சொல்லப்பட்டதுதான். அதற்காகத்தான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடந்தது. இறுதியில் என்ன ஆயிற்று? அந்த சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதி சொன்னார், நான் விடுமுறை நாள்களில் கூட நீதிமன்றத்தை திறந்து வைத்து காத்து கொண்டிருந்தேன், இன்று வரையிலே ஒரு ஆதாரத்தையும் யாரும் கொடுக்கவில்லை என்று அவர் சொன்னார். பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி 2011 நமக்கு ஒரு பெரிய தேர்தலின் வீழ்ச்சியை அவர்கள் தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதே தலைமை கணக்காயர் இந்த ஆட்சியில் 750,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறாரே, யாராவது அதை பற்றி பேசுகிறார்களா? அவர்களிடம் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசமான ஆற்றல் என்ன தெரியுமா? எது சிக்கலோ அதை பற்றி பேச மாட்டார்கள். இந்த மேடையில மணிப்பூர் மறுபடியும் எரிகிறது என்று பேசினார்களே, பிரதமர் மோடிக்கு தெரியாதா? மணிப்பூர் சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதா? நண்பர்களே, அந்த மணிப்பூர் கலவரம் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கிட்டு இன்றோடு 150 நாள்கள் முடிகின்றன. 150 நாள்களில் எத்தனையோ வெளிநாடுகளுக்கு போவதற்கு பிரதமருக்கு நேரம் இருக்கிறது, மணிப்பூருக்கு போவதற்கு நேரம் இல்லையே. மணிப்பூரை பற்றி பேசுவதில்லையே. செப்டம்பர் 23ஆம் தேதி மணிப்பூரை பற்றி அவர் சொன்ன அவர் இன்றைக்கு என்ன ஆயிற்று? செப்டம்பர் 20ஆம் தேதி அது பற்றிய பேச்சுகள், அந்த இணையதளத்திற்கான தடைகள் நீக்கப்பட்டன, மறுபடியும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், மணிப்பூரில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பிணம் என்னுடைய அண்ணனுடையது, அந்த பிணம் என் சொந்தக்காரருடையது என்று யாராவது சொன்னால் சொல்கிறவனும் பிணமாகி போய்விடுகிற சூழல் தான் மணிப்பூரில் இருக்கிறது. மணிப்பூரில் என்ன ஆட்சி நடக்கிறது? பாஜகவின் ஆட்சி தான் நடக்கிறது. ஆனால் மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறதே, மணிப்பூருக்கு போவதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையே. மணிப்பூரில் உங்கள் ஆட்சிதானே நடக்கிறது. உரத்து சொல்லுகிறோம், ஒரு நாளும் நாங்கள் திராவிட மாடலை உயர்த்தி பிடிப்போமே தவிர மணிப்பூர் மாடலை தமிழ்நாடு ஒரு நாளும் உயர்த்தார். நீங்கள் 1000 தான் முயற்சி செய்தாலும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தாமரை கூட மலரா, எந்த இடத்திலும் ஒரு கட்டுத்தொகையை கூட உங்களால் வாங்க முடியாது. நான் குறிப்பிடுவதற்காக மேடையில் இருக்கிறவர்கள் என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது. என்னதான் எதிரியாக இருந்தாலும் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி, அதிமுக தான் எதிர்கட்சி. 1000 இருந்தாலும் அவர்கள் அண்ணா பெயரையாவது சொல்லுகிறவர்கள், அண்ணாவை பற்றி சொன்னால் கோபப்படுவது எனக்கு வியப்பாக இருந்தது. அவர்களை திட்டினாலே அவர்கள் கோபப்பட மாட்டார்கள், திடீரென்று அண்ணாவை திட்டியதற்கு கோபப்படுகிறார்கள். 1000 இருந்தாலும் அவர்களும் திராவிடம் என்கிற பெயரையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சி நாங்கள் தான், எதிர்கட்சி அவர்கள் தான். உங்களுக்கு எந்த இடத்திலும் இடமில்லை. ஒரு நாளும் தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கை வெளிச்சம் வந்திருக்கிறது. தனித்தனியாக கட்சிகள் இருந்தபோது வராத வெளிச்சம் இன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு கூட்டணி உருவானதற்கு பிறகு இந்தியாவின் பல மாநிலங்களிலும் அதற்கான நம்பிக்கை வந்திருக்கிறது. மேற்கு வங்கத்திலே இன்றைக்கு நமக்கு ஆதரவு வந்திருக்கிறது. மிக குறிப்பாக பீகார் மாநிலத்தில் இன்றைக்கு முக்கியமாக நிதிஷ்குமார் அவர்களும் ஏஎஸ்பி அவர்களும் அகிலேஷ் அவர்களும் கைகோத்து கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. ஏற்கனவே பஞ்சாப் நம் பக்கம் இருக்கிறது, ராஜஸ்தானில் தெளிவாக மக்கள் இருக்கிறார்கள், தென்னிந்தியாவிலே ஆந்திராவை தவிர மற்ற எல்லா இடங்களும் 3 மாநிலங்களும் தெலுங்கானா உட்பட நமக்கு தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கு தெலுங்கானா இதுக்கு மோடி போய் இறங்கியிருக்கிறார். அவர் பார்க்கிற காட்சி எந்த பக்கம் திரும்பினாலும் இப்படிப்பட்ட வரவேற்பு பதாகைகள் அல்ல. ஏன் இங்கே வந்திருக்கிறார் என்று கேட்கிற கேள்விகள் தான் தெலங்கானா முழுவதும் இருக்கிறது. அவர்களால் எந்த மாநிலத்தில் கால் வைத்தாலும் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கால் வைக்க முடியாது. கர்நாடகம் மிக உறுதியாக இருக்கிறது. குமாரசாமிகள் அங்கே போய் சேர்ந்தாலும் கர்நாடகத்தில் பாஜக வெற்றி பெற முடியாது. எனவே குறித்துக் கொள்ளுங்கள், 2024 மே மாதம் இந்தியா தான் வெல்லும். நான் சொல்லுகிற இந்தியாவே அவருக்கு, இந்தியா தான் வெல்லும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இனி இந்த நாட்டில் தொடராது, தொடரக்கூடாது. இன்றைக்கு காலையிலே நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அருமை தலைவர் பேசியிருக்கிற செய்தி அதுதான். மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நாடும் இந்த மண்ணில் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வாக்குகளை செலுத்தினால் மட்டும் போதாது. சொல்லுங்கள், அக்கம் பக்கத்திலே சொல்லுங்கள்,
திண்ணைக்கு திண்ணை பேசுங்கள், வீட்டுக்கு வீடு பேசுங்கள், கடைகள் தோறும் பேசுங்கள். இந்த நாட்டில் ஒரு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும். நான் திமுகவுக்கு வாக்கு கேட்கவில்லை, நம் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். இன்றைக்கு இந்த கூட்டம் தலைவர் கலைஞர் அவர்களின் புகழ் பாடுவதற்காக மட்டுமில்லை, அவருடைய வழியில் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதியின் கைகளை வலிமை தர செய்வதற்காக. இந்த நாட்டில் போன முறை 39 இடங்களில் வெற்றி பெற்றோம், அது என்ன ஒரு இடத்தில் தோல்வி. இந்த முறை 2024 40 இடங்களிலும் திமுக கழகமும் திமுக கழகத்தின் தூக்கணியும் தான் வெற்றி பெறும்.